இன்றைக்கி வந்து நாங்கள் மச்சினம் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்து இன்றைக்கி மச்சினம் பொண்ணு வந்து காளான் பிரியாணி பண்ண போகுது. அதை உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். காளான் வந்து சுத்தமாக கழுவிட்டு அதை ரெண்டு ரெண்டாக வெட்டி வச்சுக்குவோம். இதே மாதிரி வெட்டி எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து காளான் பிரியாணி வந்து ஒரு 7 பேர் சாப்பிட்ற மாதிரி சமைக்க போகிறோம். 100 கிராம் காளானில் வந்து 35% புரத சக்தி இருக்குது. பிரியாணி பண்ணுறதுக்காக ஒரு 2 பெரிய பல்லாரியை வெட்டி வச்சுருக்கோம். தக்காளி சின்னதாக இருந்தது, அதில் ஒரு 4 வெட்டி வச்சுருக்கோம். ஒரு 5-6 பச்சை மிளகாய், புதினா மல்லி, இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம். காளானை வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதை 2-2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். மற்ற பிரியாணிகளை விட காளான் பிரியாணி சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம காளான் வந்து ரொம்ப கூடுதலாக தான் இதில் இணைக்கிறோம். காளான் சாப்பிட்றதுனால வந்து நம்ம உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளையெல்லாம் நீக்கிடுது. பிரியாணி செய்கிறதுக்காக கசகசப்பட்டா, இலை, கிராம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். மூட்டு வாதம் இருக்கிறவங்க வந்து அவசியம் காளான் சாப்பிட்டா அதுலேருந்து சீக்கிரமாக விடுபடலாம். காளான் வந்து ஒரு சத்தான உணவு. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வைப்போம். டீ வந்து மிதமான சூடாக இருக்கட்டும். பாத்திரம் சூடேறின உடனே அதில் வந்து கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிக்குவோம். எண்ணெயை ஊற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த எண்ணெய் வந்து கொஞ்சம் காயட்டும். அதோடு வந்து நெய் சேர்த்துக்குவோம். இப்போ வந்து நாம் கொஞ்சமாக அதில் நெய் ஊற்றுறோம். எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் இப்போ வந்து கசகசப்பட்டையை போட்டு நல்லா வதக்கிக்குவோம். இலை பட்டை எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். இப்போ வந்து இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை அதோட கலந்து நல்லா வதக்கிக்குவோம். அதில் வெங்காயத்தை கொட்டிட்டோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வர மாதிரி வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ வந்து அதோட நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. அதோட இப்போ பச்சை மிளகா சேர்த்துக்குவோம். பிரியாணி அரிசி வந்து ஒரு 3 சுண்டு எடுத்து ஊற வச்சு வச்சுருக்கோம். இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் ஊறினா போதும். வெங்காயம், தக்காளி, மிளகாய், பட்டை எல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதோட நாம் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டையும் அதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். இதோட இப்போ புதினா மல்லியும் கலந்துக்குவோம். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதோட இப்போது ஒரு 3 ஸ்பூனு வீட்டில் அரைச்ச மிளகாய் மல்லித்தூள் அதை வந்து அதில் சேர்த்துக்கிறோம். அதோட இப்போ கொஞ்சமாக கரம் மசாலா தூளை சேர்த்துக்குவோம். மசாலா எல்லாம் சேர்த்து ஒரு கிண்டு கிண்டி விட்டுருவோம். இப்போ வெட்டி வச்சுருக்க காளான் அதோட கலந்துக்குவோம்.
எல்லா காளானையும் கொட்டிட்டோம். இதை வந்து இப்போ ஒரு பரட்டு பரட்டிக்கும். அப்படியே இதில் வந்து ஒரு 3 ஸ்பூனு தயிர் சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் இப்போது ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நாம் வந்து 3 சுண்டு அரிசி எடுத்து ஊற போட்டு வச்சுருக்கோம். அதனால் இப்போ தண்ணி அதே சுண்டால் ஒரு 6 சுண்டு தண்ணி ஊற்றிக்குவோம். இதில் வந்து தேவையான அளவு உப்பை சேர்த்துக்குவோம். பிரியாணி பண்ணும்போது உப்போட அளவை தெரிஞ்சுக்கிறதுக்காக கொதி வந்ததோடு அந்த தண்ணியை எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உப்பு கரித்த மாதிரி இருக்கணும். உப்பு கரித்த மாதிரி இருந்தால் தான் நம்ம அரிசி போடும்போது உப்போட அளவு வந்து கரெக்டாக இருக்கும். காளான்லாம் போட்ட பிறகு கொஞ்சம் கொதி வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம அரிசி அதோட கொட்டி கலந்துக்குவோம். இந்த அரிசி வந்து நம்ம ஏற்கனவே ஊற வச்ச அரிசி தான், அதனால் இது வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. ஒரு 10 அல்லது 15 நிமிஷத்துக்குள்ளரே வெந்துடும். இப்போ மூடி வச்சுருப்போம். அதன் பிறகு நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு பிறகு தம் போடலாம். பிரியாணிக்கு தம் போடுறதுக்காக ஒரு இட்லி பானையில் தண்ணி எடுத்து சூடு பண்ணி அதை வந்து மேலே தூக்கி வச்சுருக்கோம். தம் போட்டு முடிச்சிட்டோம். பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கீழே இறக்கி வச்சுட்டு பிரியாணியை பார்ப்போம். பிரியாணி நல்லா வெந்து வந்திருக்கு. பார்க்குறதுக்கே காளான் பிரியாணி நல்லா அருமையாக இருக்குது. கமகமான வாசம் அடிக்குது. ஓகே, சாப்பிட வேண்டியதுதான். இதை பண்ணுவோம். ரெண்டு மிஷின் வைக்கிறேன். நட்டு தான் கேவ. ஐ